கிழக்கு லடாக் எல்லையில் நிறுத்தப்பட்டிருந்த இந்திய சீன படைகளை முழுமையாகவும் விரைவாகவும் திரும்பப் பெறுவது என இருநாட்டு அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏற்கனவே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ நடத்திய பேச்சுவார்த்தையில் ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக இருநாட்டு நல்லுறவுகள் மேம்படும் வகையில் இந்திய சீன எல்லைப் பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கும் படைகளை முழுமையாக திரும்பப் பெற ராணுவ உயரதிகாரிகளிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இரு நாடுகளின் மூத்த ராணுவ அதிகாரிகள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.